என் அன்பு குழந்தையே என்னை தேடி பல்லாயிரம் பேர் வருகின்றனர் அர்ச்சனைகள் ஆராதனைகள் காணிக்கையாக பணம் காசு தங்கம் வெள்ளி என அள்ளி அள்ளி தருகின்றனர் இருந்தாலும் நெற்றியில் என் உதியோடு ஓம் சாய்ராம் என்று நீ அழைக்கும் அந்த நொடிக்காக காலையிலிருந்து காத்திருக்கின்றேன் நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்னுடைய வரவால் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் கருமாவை அழிப்பது எப்படி அதை கூறுகிறேன் கேள் வருபவற்றை வரவிடு வருந்தாதே என்னை ஸ்மரிப்பவர்களுக்கும் தியானிப்பவர்களுக்கும் பூஜிப்பவர்களுக்கும் அதை தாங்கும் சக்தியை நான் பிரசாதிக்கின்றேன் வெளிப்பார்வைக்கு நீ அதை அனுபவிப்பதாக தோன்றினாலும் மறைமுகமாக அதை நானே அனுபவிக்கிறேன் இந்த உடல் சாய்பாபாவினுடையது என்று உறுதியாக நம்பு அது போதும் ஒரே பிறவியில் மீதமுள்ள கர்மா அனைத்தையும் அனுபவிக்கும்படி செய்வேன் மிக்க விசுவாசத்தோடு என் நாமத்தை ஸ்மரித்து என்னையே நினைத்து கொண்டு இரு காலத்தின் போக்கு கர்மா பற்றிய சிந்தனையின்றி இரு நான் இருக்கிறேன் என்பதை நீ திடமாக நம்பு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு உன்னை பலர் ஏமாற்றி இருந்தாலும் நீ அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய் வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்ற எண்ணத்தை தூக்கி ஏறி துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கருமவினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவரானாலும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் என் தங்கமே உனக்கு நிச்சய வெகுமதிகளை நான் அள்ளி தருவேன் இமைப்பொழுதும் முன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன் என் தங்கமே நான் உன் முன்னேதான் சென்று கொண்டு இருக்கிறேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை நீ அனுபவித்த துயரங்கள் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை உன் சாயப்பா நான் உனக்கு தரப்போகிறேன் உன் மனதில் உள்ள மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போது இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதை புரிய வைத்து விட வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை மீட்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் எந்தவிதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் உன் மனதில் இழ வேண்டும் என நீ சிந்தித்து அதற்கு முயற்சி செய் யாருக்கு புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்துக் நீ வருத்தத்திலிருந்து வெளிவர உனக்கு நான் துணை இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்